ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் அவர். ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் அந்த இடத்துக்கு எப்போ போனேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நான் போயிருந்தேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் இன்னைக்கு வரைக்குமே கண்டிப்பாக மறக்கவே முடியல. அந்த பிளேஸ் பற்றி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, பிகாஸ் அதை பற்றி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. தாஜ்மஹால், தாஜ்மஹால் லாஸ்ட் இயர் விசிட் பண்ணியிருந்தேன். என்னுடைய ட்ராவல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டெல்லி டு ஆக்ரா. டெல்லி போனால் பக்கத்துலேயே தாஜ்மஹால் இருக்குன்ட்டு, பட் தாஜ்மஹால் டெல்லியில் கிடையாது. டெல்லியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் ஆக்ராக்கு. இந்த தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா 1632 கட்டியிருக்காங்க. யாருக்காக கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், மும்தாஸ் அவங்களுக்காக தான். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது மும்தாஸோடைய கலராக தான் இந்த தாஜ்மஹால் இருக்குன்ட்டு, பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை கட்டின ஷாஜஹானுடைய கலரையும் பார்த்தீங்கன்னா அதே தாஜ்மஹால் தான் இருக்குது. ஸோ உனக்கு ஒரு கூட 200 எக்ஸ்ட்ரா கொடுத்துரு, அவ்வளோதான். முடிஞ்சிச்சு, ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை விட்டுட்டு போயிட்டேன். வாங்க எல்லாரும் தாஜ்மஹால் போகலாம். பஹர்கஞ்ச் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். தாஜ்மஹால் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா நாங்கள் திடீர்னு டெல்லியில் இருக்கும்போது டிசைட் பண்ணது தான். பஸ் பார்த்தா பஸ் கிடைக்கல, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி புக்டாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஆக்ராவுக்கு போய் ஆகணும், தாஜ்மஹால் பார்த்தே ஆகணுன்ற ஒரு முடிவில் இருந்தோம். உடனே என்ன பண்ணோம்னா, சரி ஓகே பார்த்துக்கலாம், ஜென்ரலில் போயிடலாம், எப்படியாவது அடிச்சு பிடிச்சாது ஜென்ரலில் போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அச்சா, இனி நம்மளை வச்சு செய்ய போகிறானு இந்த கும்பலில். கொஞ்ச நேரத்தில் தொட்டில் கட்டிடுவாங்க பின்னாடி கண்டிப்பாக. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கஷ்டப்பட்டு அந்த ஜென்ரலில் அவங்க கூட தாக்கு பிடிச்சி ஆக்ராக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆக்ராக்கு போய் ரீச் ஆன உடனே ஹோட்டல் வேணும், ரூம் வேணும், பிகாஸ் நாங்கள் அங்கே தங்கி ஆகணும். நாங்கள் போய் ரீச் ஆனது நைட்டு. தாஜ்மஹால் கிட்டே போய் பார்த்தா அப்போ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காலை இருக்கிறதுலே தாஜ்மஹாலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஹோட்டல் இது ஒன்று தான், ஆனால் இங்கேருந்து பார்த்தா கூட தாஜ்மஹால் தெரியாது. ரூமுடைய லட்சணத்தை பார்த்துக்கோங்க நண்பர்களே, நல்லா பார்த்துக்கோங்க. சுமாரான ஒரு ரூமு தான். ஆக்ராவில் தங்கியாச்சு தூங்கியாச்சு, இனிமேல் என்ன, தாஜ்மஹாலை போய் பார்க்கறது தான். என்ன, நீங்கள் எதுவும் அக்கோரி பீத்தான்னு வைக்கிறாங்க சார். அங்கூரி கேசர் பீத்தா. அங்கே போகிற கேஃபே, கேஃபேடு எங்க வச்சிருக்கா போற என்ட்ரன்ஸ். அப்படி பயப்படுறான், வீடு எடுத்தா நம்மள யாராவது கொண்டு வாங்கலாம்னு. ஆமா ஆமா, அப்படியே நல்லா எடுக்க வேண்டியதான வளச்சு வளச்சு. என்னமோ தாஜ்மஹாலே கட்டின மாதிரி நடந்து போயின்னு இருக்கா பாருங்க. தாஜ்மஹால் போகிற அந்த என்ட்ரியில இருந்து தாஜ்மஹால் போய் பார்க்குற வரைக்கும் வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் நீங்கள் தாஜ்மஹாலை பற்றி தெரிஞ்சுட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்க்கும் போதே அப்படி இருந்திருக்கும். ஸோ நான் நேரில் பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அந்த மெயின் என்ட்ரியிலேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அந்த தாஜ்மஹால் தொட்டெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. பாருங்க, யார் சொன்னா அவங்க அழகான் எல்லாம் வீடு எடுத்துன்னு போயினா இருக்கிறானுங்க. சொன்னான் இந்த மாதிரி நான் இனிமேல் உனக்கு எடுத்துட மாட்டேன், சாவு சாவு. ஐயா, நீ எனக்கு நல்லாவே எடுக்க மாட்டேன், நான் மட்டும் உனக்கு நல்லா எடுத்துடணுமா? நீ நல்லா எடுத்தா பரவாயில்ல, வேணும்னே கேவலம் கேவலமா தேவை. வேணாண்டா 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 வேணாண்டா, நீ என்கிட்ட கேட்காதரா கேட்காதரா கேட்காதரா, உனக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோடா. இப்படி இதுக்கு மேலே பண்ணுவோம் பாரு நீ. இதெல்லாம் வெறும் கண்ணில் ரசிக்கணும்டா.
தாஜ்மஹாலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேல அலோடு கிடையாது. ஏன்னா ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரேயர் நடக்கும். ஸோ ப்ரேயர் பண்ணுறவங்க இங்கே தான் கை கால்லாம் கழுவுவாங்க. இல்லை இதில் நடந்து போகலன்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வராமல் போனால் எப்படி வந்திருக்கும் சொல்லு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு உள்ளேயே போயாச்சு. தாஜ்மஹால் தொட்டும் பார்த்தாச்சு. உள்ளே வந்து தாஜ்மஹாலுக்கு உள்ள நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மும்தாஜோட சமாதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ அதை நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். எடுக்கக்கூடாது போலகுது இல்லை இதுக்கு மேலே. ஸோ ஃபைனலி எங்களுடைய தாஜ்மஹால் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் பர்சனலாக ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தை ஃபோட்டோவில் டிவியில் பார்த்துட்டு டேரெக்டாக அந்த விஷயத்தை போய் பார்க்கும்பொழுது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் இந்த இடத்துக்கு என்னுடைய ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.5 out of 5. 0.5 ரேட்டிங் ஏன் கம்மியாக கொடுக்குறேன் அங்கே இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் கைட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த பற்றி தெரியாது, உங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னா உங்ககிட்ட ஈஸியாக 1,500-2,000 rupees சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே கைட்ஸோட சார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 உள்ள தான். நீங்கள் இன்னும் பார்கன் பண்ணிங்கன்னா 200 நல்ல ஒரு கைட்ஸ் கிடைப்பாங்க. ப்ளஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற டிக்கெட் ரேட்ஸ். நான் தாஜ்மஹாலுடைய மெயின் உள்ளே வரைக்கும் போயிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 300 rupees இருந்தது. 300 rupees பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் அதிகமான வேல்யூ தான். பிகாஸ் அதை விட சூப்பர் ஆர்கிடெக்சரல் இடம்லாம் வந்து தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் நிறைய இடங்களில் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மி. இந்த இடத்துக்கு ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால டிக்கெட் ரேட் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. டிக்கெட் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ அது நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஜெய் பண்ணி அவசியம் தாஜ்மஹால் ஜாலியாக இருந்துச்சா? ஹாப்பியா? நீ ஜென்ரல் புக்ஸ் போயிடலாமா? இப்போ கூட்டம் இருக்காதரா சொல்றது கீழே? எனிஹவ் தாஜ்மஹால் பார்த்தாச்சு. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் எவர் ஜிந்தகி